பதினைந்து சென்டிமீட்டர் உயரமும் பதினாறு சென்டிமீட்டர் விட்டமும் கொண்ட ஒரு நேர்வட்ட கூம்பின் வளைபரப்பு காண்க. இங்க உயரம் பதினைந்து சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நாம் ஹச்சுன்னு வச்சுக்கலாம். விட்டம் பதினாறு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. விட்டத்தில் பாதி ஆரம். ஸோ ஆரம் அப்படிங்கிறது பதினாறில் பாதி எட்டு. நேர்வட்ட கூம்பினுடைய வளைபரப்பு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதனுடைய ஃபார்முலா பை ஆர் எல். இங்கே நமக்கு பைக்கு மதிப்பு தெரியும், ஆறுக்கு மதிப்பு தெரியும், ஆனால் எல் தெரியாது. ஏன்னா எல்னா சாய் உயரம். அப்போது எல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவை முதல்ல அப்ளை பண்ணிக்கணும். எல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா எல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். இங்கே ஹச் அப்படிங்கிறது பதினைந்து, அதனால் இங்கே பதினைந்து ஸ்கொயர். பதினஞ்சை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 225. அடுத்தது ஆர் ஸ்கொயர். ஆறுங்கிறது இங்கே எட்டு. எட்டை ஸ்கொயர் பண்ணால் 64. இப்போது 225 64 நம்ம கூட்டணும். கூட்டினா 289. 289 அப்படிங்கிறது 17 வர்க்கம். ஸோ 289 ரூட் எடுத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 17. இதுதான் எல்லினுடைய மதிப்பு. இங்கே ஆன்சரில் எல்லா ஆப்ஷனுமே பையோடு வந்திருக்கிறதுனால நம்ம பைக்கு மதிப்பு அப்ளை பண்ண தேவையில்லை. ஆறினுடைய மதிப்பு 8, எல்லினுடைய மதிப்பு 17. இப்போது 8 ஐயும் 17 ஐயும் நம்ம பெருக்கணும். பெருக்குனா நமக்கு கிடைக்கிறது 136. இங்கே இருக்கக்கூடிய பையை அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இந்த கணக்கினுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி, 136 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட மட்டும் இல்லாமல் உங்களுடைய கணித சந்தேகங்களை மறக்காமல் டெலிகிராம் ஆப்பில் கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற பக்கத்தில் பதிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகத்துக்கான பதில் இங்கே வீடியோவாக வெளியிடப்படும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.